வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஒன் சொல்யூஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆன்லைனில் வாங்கும் பொருட்களோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. அது நிறைய பேருக்கு நல்ல யூஸ் ஆகுது, ஒரு சில பேருக்கு மைனஸ் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஃபால்ட் வருது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கிளியராக நான் பேச போகிறேன். இப்போ ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ், இப்போ மெயினாக நாங்கள் பேச போகிறது சிசிடிவி கேமரா பற்றி தான். என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் சிசிடிவி கேமரா வாங்குறதுல என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது இன்றைக்கி ஒரு வீடியோ தொகுப்பாக போடலாம்னு நான் வீடியோ தொகுப்பு போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்லைன் சேல்ஸ், ஆன்லைன் சேல்ஸ் நாங்கள் ரெண்டுமே பண்ணுறோம். நாங்களும் எங்கள் ஒன் சொல்யூஷன் சேனல் மூலமாக, ஒன் சொல்யூஷன் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் ஆன்லைனில் நாங்களும் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுறோம், அமேசானில் சேல்ஸ் பண்ணுறோம், ஸ்னாப்டீலில் சேல்ஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். நாங்களும் ஒரு ஆன்லைன் செல்லர் தான். பட் அதுலேருந்து நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன, நிறைய கஸ்டமர் எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஆன்லைன், வந்து இப்போ இது ஹிக்விஷன் கேமரா. இந்த ஹிக்விஷன் கேமரா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா ஆன்லைனில் ஜிஎஸ்டி என்ற ஒரு ப்ராப்ளமே இஷ்யூவே இருக்காது. வித்தவுட் ஜிஎஸ்டி ப்ராடக்ட் கூட நம்ம போடலாம். ஸோ இப்போ ஆன்லைனில் இன்கேஸ் இந்த கேமரா ஒரு 1300 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஷிப்பிங்கோடு சேர்த்து மேக்ஸிமம் 1350-1400 உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆன்லைனில் உங்களுக்கு என்னென்னா 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி என்பது எல்லா ஆன்லைன் சைட்லேயும் இருக்குது. அதாவது ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அந்த வகையில் கஸ்டமருக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், மிகப்பெரிய சேஃப். ஏன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, வாங்கலாம், நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். உங்களோட மணியும் 100% எதுவுமே பிடிக்காமல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பட் ஆஃப்டர் 10 டேஸ், இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு இஷ்யூ, ஒரு ஃபால்ட் ஏதாவது கொடுக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் என்பதுதான் இங்கே மேஜர் கேள்வி. இப்போ இன்கேஸ் ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்குற சிசிடிவி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், உங்களோட ஆன்லைன் செல்லர், அதாவது உங்களோட ஆன்லைன் போர்ட்டல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள் யார்கிட்ட நீங்கள் ஆன்லைன் பொருள் வாங்கியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஆர்டர் ஐடி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணணும். இது மாதிரி ஸோ அண்ட் ஸோ ப்ராடக்ட் இந்த டேட்டில் நான் வாங்கியிருந்தேன், அது எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது இன்னும், நீங்கள் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெயில் வந்து செல்லருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது எங்களை மாதிரி லட்சக்கணக்கான செல்லர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க, செல்லருக்கு வந்து அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சி விடுவாங்க, இது மாதிரி இந்த கஸ்டமர் இந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஃபால்ட்டியாக இருக்கா, அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள், சர்வீஸ் சென்டர் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கன்னு எங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம்னா சர்வீஸ் சென்டர் அட்ரஸ் ஷேர் பண்ணுவோம், அந்த சர்வீஸ் சென்டரில் போய் கஸ்டமர் வந்து கிளைம் பண்ணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ எனக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியாது. நான் இன்றைக்கி ப்யூர் அண்ட் ப்யூர் சிசிடிவி கேமரா ப்ராடக்ட்ஸ், அதுவும் மெயினாக பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், ஹிக்விஷன், ஐமோ, தஹுவா, அது மாதிரி நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ ஹிக்விஷனில் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு கஸ்டமரோட இஷ்யூ நான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதை பற்றின தொகுப்பு தான் இது. என்கிட்ட ஹிக்விஷனில் வந்து ஒரு கஸ்டமர், சென்னையை சேர்ந்த ஒரு கஸ்டமர் வந்து த்ரூ ஃப்ளிப்கார்ட் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணேன், டெலிவரி பண்ணி 7 மந்த்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ அந்த கேமரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுது, கலர் விஷன் வர மாட்டேங்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுதுன்னு ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. அந்த மெயில் எனக்கு வந்துச்சு, கஸ்டமர் நம்பரும் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் அந்த கஸ்டமர் நான் டைரெக்டாகவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஹிக்விஷன் சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாப்பூரில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. நான் கஸ்டமர்ட்டு சொன்னால் மயிலாப்பூரில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, சர்வீஸ் சென்டர் அட்ரஸ் ஷேர் பண்ணுறேன் சார், நீங்கள் டேரெக்டாக போய் உங்கள் ப்ராடக்ட்டை அங்கே சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது வாரண்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்க கிளைம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு ஒரு குவரியும் கஸ்டமர்ட்டு சொன்னேன், நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் எனி ப்ராடக்ட் சர்வீஸ் சென்டர் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பில்லோ அமேசான் பில்லோ வச்சு வாரண்டி கிளைம் பண்ண முடியும்னா 100க்கு 101% கிளைம் பண்ணவே முடியாது. யாருமே ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்க்கு வாரண்டி சப்போர்ட் கொடுக்கவே மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஸோ நான் அந்த கஸ்டமர்ட்ட என்ன சொன்னால், நீங்கள் ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன்னு நீங்கள் சொல்லாதீங்க, சொல்லாமல் நான் ஏன் சைடில் நான் ஒரு பில் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த பில்லை நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து உங்களோட சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் கொடுங்க, வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம்னு நான் கஸ்டமர் டைரெக்டாக ஹிக்விஷன் சர்வீஸ் சென்டருக்கு நான் அனுப்பிச்சுட்டேன். ஸோ ஹிக்விஷன் சர்வீஸ் சென்டருக்கு கஸ்டமரும் போனாங்க, இந்த பில்லை கொடுத்தாங்க, வாரண்டி கிளைமிங் கொடுத்தாங்க. ஸோ ஹிக்விஷன் சர்வீஸ் வந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ ஹிக்விஷனோட சீஃப் ஹெட் அங்கிருந்து என்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், சார் இது மாதிரி கஸ்டமர் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் எங்கள் ஸ்டோரில் வந்து வாங்கினாங்க, ஸோ நான் அவங்ககிட்ட வாரண்டி பில் நான் போட்டு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாரண்டி அங்கே கிளைம் பண்ணி கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அங்கே அந்த ஹெட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஹிக்விஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் பாலிசி வந்து த்ரூ டீலர்ஸ் தான் அவங்கக்கிட்ட வரணுமா, அதாவது ஷாப்கீப்பர்ஸ்னால் ஷாப்கீப்பர்ஸ் கொண்டு வரணுமா, டீலர்ஸ்னால் டீலர்ஸ் கொண்டு வரணுமா, சிஸ்டம் இன்டகிரேட்னா சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் தான் கொண்டு வரணுமா, எண்ட் யூஸருக்கு அவங்க டைரக்ட் சப்போர்ட் அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன சார் ஒரு எண்ட் யூஸர் உங்கள்கிட்ட
கொண்டு வராமல் நாங்கள் எப்படி சார் கொண்டு வர முடியும்? அதுதான் சார் சிசிடிவி கேமராவில் பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் சேல் ஆகிட்டுருக்கு. இதுதான் சர்வீஸ் பாலிசின்னு பதில் சொன்னாங்க. அப்போ தான் நான் மற்ற சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நான் விசாரித்து பார்த்தேன். ஸோ சர்வீஸ் பாலிசி எப்படி இருக்குன்னு, அப்போ 80% ஆஃப் டாப் பிராண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு வந்து டீலர்ஸ் தான் கொண்டு வரணும், கஸ்டமர்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஆன்லைனில் வாங்குற கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து வாங்கியிருந்தாங்க ப்ராடக்ட். சர்வீஸ் அங்கே உள்ள பூனே சர்வீஸ் சென்டர் அனுப்பிச்சு விட்டேன், அங்கே இதே இஷ்யூ, சர்வீஸ் அங்கே கிளைம் பண்ண முடியல. ஸோ கஸ்டமர் பூனேலேருந்து எனக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இங்கே சென்னை சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி நான் திரும்ப இங்கேருந்து பூனேக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். அப்போ கஸ்டமர் என்ன ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க இன்னொரு சொன்னாங்க, சார் நான் கேமரா வாங்கின 1200, இப்போ எனக்கு கொரியர் சார்ஜஸ் கிட்டத்தட்ட 250 ருபீஸ் வந்துருச்சு சார் அப் அண்ட் டவுனு, என்ன சார் கேட்டாங்க. ஸோ அதுதான் ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும், நம்ம ஆன்லைனில் போகிறோம், பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, வாரண்டி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஒரு டீலர்ஸ் கிட்டே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக போய் கேட்கலாம், சார் நான் உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினேன், ஸோ திஸ் திஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னா அவங்க 100% சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே ஒரு ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடைக்காது. இதுதான் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் மிகப்பெரிய விஷயம். நாங்களும் ஒரு ஆன்லைன் டீலர் தான். ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.